எட்டாம் வகுப்பு கணிதம் மூணாவது பாடம் பயிற்சி 3.1 ஆறில் இருந்து 13 வர உள்ள கணக்கில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆறாவது கேள்வி, விடுபட்ட மதிப்புகளை காண்க. சரியா, இதில் டேஷ் கொடுத்துருக்காங்களா, இதனுடைய மதிப்பு தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன், 6xy - -12x³y. சரியா, இப்போ நம்ம இந்த டேஷில் இருக்க மதிப்பு தான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். 6xy இந்த டேஷ் இருக்கக்கூடியதுக்கு நம்ம அதுக்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கிறோம். a = -12x³y. a = இது பெருக்கில் இருக்கனால வலது பக்கம் போகும்போது வகுத்தில் அட்டு மாறிடும். -12x³y / 6xy. 6 + 6 = 12. இல்லைக்கு 1x கேன்சல் ஆகிடும். இதில் 1x கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் 2 கிடைக்குது. அப்புறமா இந்த ஒய்யும் கேன்சல் ஆகிரும். இப்போ a = - இதில் மீதி இருக்கிறதுலாம் நம்ம ஏயோட மதிப்பை எடுத்துக்கிறோம். 2, இதில் வந்து x². அடுத்த செகண்டு, -15m²(n³p) = 45m³(n³p²). இப்போ இந்த டேஷ்க்கு பதிலாக நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். b - -15m²(n³p) = 45m³(n³p²). b = இது பெருக்கில் இருக்குன்னா வலது பக்கம் போக வகுத்தில் மாறிடும். 45m³(n³p²) - 15m²(n³p). 15 - 15 = 45. இதுக்கு 2m கேன்சல் ஆயிரும். இதில் 2 கேன்சல் ஆகிட்டு மீதி 1 கிடைக்குது, 1m. இது n³ கேன்சல் ஆயிரும். p 1p கேன்சல் ஆகிரும். இதில் இருக்கக்கூடிய 2p - 1p கேன்சல் ஆகிட்டு இங்கே நம்மளுக்கு p 1 கிடைக்குது. சரியா, மைனஸ் எழுதிக்கிறோம். -3m, அடுத்தது பேலன்ஸ் இருக்குது p. இதுதான் அதனுடைய ஆன்சர். 3வது, 2y - 5x²y - அடுத்தது டேஷ் கொடுத்துருக்காங்க. +3×-10x²y²-2xy + 6y³. சரியா, இப்போது இந்த டேஷ் இருக்க இடத்துல இதுக்கு c எடுத்துக்கிறோம், இதுக்கு d நம்ம சும்மா எடுத்துக்கிறோம். 2y × 5x²y - c + 3×d = 10xy²-2xy + 6y³. இது 2y உள்ளே கொண்டு பெருக்கிறோம். 2×10x² அடுத்து y-ம் பெருக்கும்போது y²-2y cm பெருக்கும்போது 2yc ப்ளஸ் 2y 3d பெருக்கும்போது 2×6 - 10x²y²-2xy + 6y³. இப்போ முதல் மதிப்பு 2 சமமாக இருக்குது பாருங்கள். அப்போது அடுத்த மதிப்பு 2வது மதிப்பையும் 2 பக்கமும் சமன்படுத்தணும். அடுத்தது 3வது இருக்கக்கூடிய மதிப்பு 2 பக்கமும் சமன்படுத்தும் போது நம்மளுக்கு சியோட மதிப்பு டியோட மதிப்பு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ 2வது மதிப்பு சமன்படுத்துகிறோம். -2yc = இதில் இருக்கிற 2வது மதிப்பு -2xy. c = -2xy. இது பெருக்கில் இருக்க வலது பக்கம் வகுத்தில் அட்டு மாறுற -2y. சரியா, இது -2 கேன்சல் ஆயிரும். 1×2 = 2. இந்த y-ம் கேன்சல் ஆயிருப்போம். சியோட மதிப்பு என்ன அப்படின்னா x. அடுத்து டியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். 3வது மதிப்பு சமன்படுத்துகிறோம். 6yd = வலது பக்கமாக இருக்கக்கூடிய 3வது உறுப்பு என்னது? 6y³. அப்போ d = 6y³ / இந்த 6y வலது பக்கமாக வரும்போது வகுத்தில் அட்டு மாறுறோம். 6y. 6 + 6 = 6. இந்த y கேன்சல் ஆயிரும். இதில் 1y கேன்சல் ஆகிட்டு நமக்கு 2y கிடைக்குது. அப்போ y². d = y². அப்போ டியோட மதிப்பு என்ன அப்படின்னா y². 7வது கணக்கு, பின்வருணவற்றை பொறுத்துக. அதில் ஃபஸ்ட்டு 4y²(-3y) இதை பெருக்கிறோம். 4×3 = 12. இங்கே மைனஸ் இருக்கனால -12. y²ம் y-ம் பெருக்கும்போது y³. இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க, 4வது ஆப்ஷன். அப்போ ஏக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 4.
அடுத்தது மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஒய் இண்டு ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு. இதை உள்ளே கொண்டு பெருக்கும்போது ரெண்டஞ்சு பத்து, ரெண்டஞ்சு பத்து இதில் மைனஸ் பத்து, எக்ஸை எக்ஸ் ஸ்கொயரும் பெருக்கும்போது எக்ஸ்னு எடுக்கும் மூணு ஒய். அடுத்தது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு மூணு ஆறு, அடுத்து எக்ஸு ஒய். இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், அஞ்சாவது ஆப்ஷனில் இருக்கா? அப்போ இதனுடைய ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஐந்து. அடுத்து இதையும் உள்ளே கொண்டு பெருக்கும்போது ஐந்து எக்ஸ் க்யூப் மைனஸ் ஐந்து எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸ், இங்கே எக்ஸும் எக்ஸும் பெருக்கும்போது ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், ரெண்டு. அப்போ இதனுடைய ஆன்சர் ரெண்டு. இது வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இந்த ஃபார்முலா இடத்துல எடுத்துக்கலாமா? அப்போனா அதுக்கு ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுக்கு ஏ மதிப்பு என்னென்னா ரெண்டு எக்ஸ்க்கு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மூணு ஸ்கொயர். ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் என்னது, நாலு எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டு ஸ்கொயர் நாலு, எக்ஸ் ஸ்கொயர் போடும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு ஸ்கொயர் ஒன்பது. இது எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மூணு. அப்போ டிக்கான ஆன்சர் என்னென்னா மூணு. அடுத்தது இ வந்து இது உள்ளே கொண்டு பெருக்கும்போது ஐ நாலு இருபது, எக்ஸ் எக்ஸும் பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் அஞ்சு எக்ஸையும் நாலையும் பெருக்கும்போது ஐ நாலு இருபது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கிறது எக்ஸு. இது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ஆப்ஷன். அப்போ இதுக்கான ஈக்கானது ஒன்று. அப்போ ஏ வந்து என்னது, நாலு நாலு அஞ்சு ரெண்டு மூணு ஒன்று. இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், குறில் ஈயில் இருக்குது சரியா? நாலு அஞ்சு அடுத்தது ரெண்டு மூணு ஒன்று, இது குறில் ஈயில் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது எட்டாவது கணக்கு. ஒரு மகிழுந்து எக்ஸ் ப்ளஸ் முப்பது கிலோமீட்டர் பெர் மணி என்று சீரான வேகத்தில் செல்கிறது. ஒய் ப்ளஸ் ரெண்டு மணி நேரத்தில் அந்த மகிழுந்து கடந்த தூரத்தை காண்க. குறிப்பு தூரம் சிக்கல் டு வேகம் என்று நேரன் ஃபார்முலா தந்திருக்காங்க. இப்போ தூரத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, தூரத்துக்கு ஃபார்முலா தந்திருக்காங்க, வேகம் என்று நேரம். வேகம் என்ன தந்திருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் முப்பது, நேரம் வந்து ஒய் ப்ளஸ் ரெண்டு. இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கினா போதும், எக்ஸ் ப்ளஸ் முப்பதையும் ஒய் ப்ளஸ் ரெண்டையும் பெருக்கும்போது நம்மளுக்கு தேவையான தூரத்தோட மதிப்பு கிடச்சிரும். எட்டாவது கணக்கு. வேகம் சீக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் முப்பது கிலோமீட்டர் பெர் மணி. நேரம் சீக்குவல் டு ஒய் ப்ளஸ் ரெண்டு சரியா? இப்போ நம்ம ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், தூரம் இஸ் ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம். வேகம் தான் எக்ஸ் ப்ளஸ் முப்பது இன்ட்டு நேரம் வந்து ஒய் ப்ளஸ் ரெண்டு. இப்போ இதை பெருக்கிறோம், எக்ஸும் ஒய்யும் பெருக்கும்போது எக்ஸ் ஒய், எக்ஸையும் ரெண்டையும் பெருக்கும்போது ரெண்டு எக்ஸு ப்ளஸ் முப்பது, ஒய்யும் பெருக்கும்போது முப்பது ஒய் ப்ளஸ் முப்பது ரெண்டு அறுபது. இப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். இதைக்கு மேலே இதை சுருக்க முடியாது. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர், தூரத்தோட மதிப்பு. கொள்கிறி வய வினாக்கள் அல்ல ஒன்பதாவது. ஏழு பி க்யூப் மற்றும் ரெண்டு பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு பெருக்கல் பலன். ஏழு பி க்யூப் பெருக்கல் ரெண்டு ஸ்கொயர் பண்ணும்போது நாலு, பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, இதை பெருக்கும்போது நாலு, பீன் எடுக்கு நாலு சிக்கோல் டு ஏழு நாலு இருபத்தி எட்டு, பீன் எடுக்கு மேலே மூணையும் நாலையும் கூட்டும்போது ஏழு. இது எந்த ஆப்ஷன் பாருங்கள், நெடில் ஆ, நெடில் ஆ சரியா? அடுத்தது பத்து மைனஸ் மூணு எம் க்யூப் என்னு ஒன்பது டேஷ் கொடுத்துருக்காங்க, இஸ் இக்குவல் டு டேஷ் எம்என் எடுக்கனால என் க்யூப் என்று பெருக்கல் பண்ணல், விடுபட்ட மதிப்புகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க சரியா? இப்போ பாருங்கள் இதில் எம் க்யூப் என் இருக்குது, இங்கே எம்என் எடுக்க நாலு என் க்யூப் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே என்னொரு எதை கொண்டு இதில் பெருக்கணும் அப்படின்னா எம்மை கொண்டு பெருக்கினா போதும் சரியா? இதில் எதை கொண்டு பெருக்கணும், எம். அப்போ எம் எம்மின் அடுக்கு நாலையும் எம்ஐ பெருக்கும்போது எம்மின் அடுக்கு, எம்மின் அடுக்கு மூணையும் எம்ஐயும் பெருக்கும்போது எம்மின் அடுக்கு நாலு கிடச்சிருவான். அடுத்தது இங்கே என் க்யூப் இருக்குது, ஆனால் இங்கே என் தான் இருக்குது. அப்போ இது கூட எது பெருக்கணும், என் ஸ்கொயரை பெருக்கணும் சரியா? அப்போ இதை பெருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். இனி நம்மளுக்கு இதில் டேஷ் கொடுத்துருக்காங்க, அப்போ இதில் எது என்ன வரும் அப்படின்னா ஒரு நம்பர் வரும் சரி? இதில் என்ன வரும்னா ஒரு நம்பர் வரும். மூ ஒன்பது எவ்வளவு, மூ ஒன்பது இருபத்தி ஏழு சரியா? மூ ஒன்பது இருபத்தி ஏழு, என்ன ஏழு அப்படின்னா மைனஸ் இருபத்தி ஏழு. மூ ஒன்பது இருபத்தி ஏழு, இங்கே மைனஸ் கொடுக்கறனால மைனஸ் இருபத்தி ஏழு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நெடில் இ எம் என் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி ஏழு. அடுத்தது சதுரத்தின் பரப்பளவு முப்பத்தி ஆறு எக்ஸின் அடுக்கு நாலு ஒய் ஸ்கொயர், அதன் பக்களவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா?
சதுரத்தோட பரப்பளவு 36, எக்ஸ்ன்னு எடுக்கிறனால ஒய் ஸ்கொயர். சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயருக்கு வாய்ப்பு என் தந்திருக்காங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 36, எக்ஸ்ன்னு எடுக்கிறனாலும் ஒய் ஸ்கொயர். 36 எதுக்கு வர்க்கம் என்ன அப்படின்னா 6, 6 ஸ்கொயர் தான் 36. அப்புறம் ரூட்லேருந்து வெளில எடுக்கும்போது 6 கிடைக்கும். இந்த 4ல பாதி எவ்வளவு? எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது 2ல பாதி எவ்வளவு? 1. இப்போ 6 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் தான் இதுக்கான ஆன்சர். 6 எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா குறில் ஈயில் இருக்குது. அடுத்து 12, ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 48 எம் ஸ்கொயர் என் கியூப் சதுர அலகு மட்டும், நீளம் 8 எம் என் ஸ்கொயர் அலகுகளெனில் அதன் அகலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. செவ்வகத்தின் பரப்பளவுனா எல் இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 48 எம் ஸ்கொயர் என் கியூப். இப்போ நீளம்னா எல், எல் வந்து என்ன தந்திருக்காங்கன்னா 8 எம் என் ஸ்கொயர். இதுக்கு மதிப்பு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதாவது பிரதியிடுறோம், 8 எம் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 48 எம் ஸ்கொயர் என் கியூப் இன்ட்டு பி. இப்போ நம்ம இதில் பியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம். பி இஸ் ஈக்குவல் டு 48 எம் ஸ்கொயர் என் கியூப் பை 8 எம் என் ஸ்கொயர். 8 8 6 8 48. இந்த ஒரு எம்மும் கேன்சல் ஆகி, இதில் ஒரு எம் கேன்சல் ஆகிட்டு ஒரு எம் பேலன்ஸ் இருக்குது. இதில் ரெண்டு கேன்சல் ஆகிட்டு இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 6 எம் என். இது எந்த இதில் இருக்குது அப்படின்னா குரில் ஆல் இருக்குது, குரில் ஆ. 13, ஒரு செவ்வகோடு நிலத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சதுர அலகு மற்றும் அகலம் ஏ மைனஸ் பி அலகுகள் எனில் அது நீளம் டேஸ் அலகுகள் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் செவ்வகோடு நிலத்தோட பரப்பளவு. அப்போ எல் இன்ட்டு பி தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல் இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதில் அகலம் கொடுத்துருக்காங்க, பி மதிப்பு என்ன தந்திருக்காங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி. இப்போ எல்லுக்கு மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்ம் என்னது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதில் எல்லோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். எல் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி பை ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் பி. இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னா நெடில் ஆல் இருக்குது, நெடில் ஆ ஏ ப்ளஸ் பி. அவ்வளோதான் இந்த பயிற்சி. தேங்க்யூ.